அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ரபடி குலாப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாத்துக்கும் குலாப் ஜாமூன் பிடிக்கும் ரபடியும் பிடிக்கும் இது ரெண்டு செத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வாங்க எடுப்பிலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சிடலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்திருக்கோம் நீங்கள் வேணுன்னா மூணு கப் அளவு கூட சக்கரை எடுத்துக்கலாம் சுகர் சிரப் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் சக்கரை ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் சக்கரை கொஞ்சம் கரையட்டும் இதுக்கப்புறம் நான் எனக்கு இதில் வந்து குங்குமப்பூ சேர்க்க போகிறேன் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம் விட்டுடலாம் இதுக்கப்புறம் நான் ஏலக்காய் தூளும் சேர்க்க தான் போகிறேன் இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் ஏலக்காய் தூள் எடுத்தாச்சு நமக்கு எப்போ வர மாதிரி ஒரு பிசுக்கு புதை வரணும் குலாப் ஜாமுக்கெல்லாம் எப்படி வைப்போம் இல்லையா ஒரு பிசுக்கு புதை வர மாதிரி சுகசிரப் போடணும் இல்லையா அது வரைக்கும் வரட்டும் அவரை வெயிட் பண்ணலாம் முதலதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நமக்கு பிசுகு பதம் வந்துடுச்சு அரை கம்பி பதம் கூட வரல நமக்கு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு இன்ஸ்டண்ட் குலாப்ஜாம் மிக்ஸ் இருக்குல்லையா அதை எடுத்துருக்கேன் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கோதுமாவிலையும் ஜாமுன் செய்யலாங்க அதோடய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம டக்குன்னு செய்ய போகிறோம் அதனால் நான் இன்ஸ்டன்ட் குலாப்ஜாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துடலாம் பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போது பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது பாருங்க சாஃப்டாகவும் இருக்குது இப்போது கை கை விட்டு வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இறந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நாளைக்கு ரவுண்ட் ஷேப் பண்ணாமல் சிலிண்டருக்கல் ஷேப்பில் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் பண்ணாமல் சிலிண்ட்ருக்கல் ஷேப்பில் பண்ண போகிறேன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் மாவு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதுங்க மொதல் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சிலிண்ட்ருக்கல் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சிலிண்ட்ருக்கல் ஷேப்பும் கொண்டு வந்தாச்சு இப்போ ரெடியாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இப்படி கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது இப்போது எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்து நான் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கலர் வந்துடும் உள்ள வரைக்கும் பொரியாது அதனால எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான இருந்தாலே போதுங்க அடுப்பு வந்து மீடியமில் இருந்தாலே போதும் இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா கலர் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்த்துடலாம் சக்கரைப்பாக வந்து ரொம்ப சுடால லைட்டாக சூடாக இருக்குங்க சேர்த்தாச்சு இப்போ மிச்சத்தையும் பொறித்து சேர்த்துடலாம் நம்ம இப்படி எல்லாத்தையும் நான் சுகர் சுகசப்ல சேர்த்து வச்சுட்டேங்க இதுக்கப்புறம் ரபடி செய்யப்படுறோம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் ரெண்டும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்குது இதில் நான் கொஞ்சமாக குங்குப்பூ சேர்க்க போகிறேன் நம்ம ரபடி செய்ய போகிறோம் பால் கொஞ்சம் சூடாக கொஞ்சம் திக்காயிட்டு வரட்டும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம போட்டோன்னா லைட்டாக கலர் வந்திருக்கு பாருங்கள் எல்லோ கலர் வந்திருக்கு பாலும் கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்கு இப்போ நான் அடுப்பை செம் பண்ணிட்டேன் இதில் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்தால் போதுங்க ரெண்டு கப் பாலுக்கு அரை கப் அளவுக்கு சக்கரை செத்துருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நம்ம செத்துருக்கோம் இது கொஞ்சம் கலந்து விடலாம் சக்கரை செஞ்சதுக்கப்புறம் பால் கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிரும் இப்போது பால் வந்து கொஞ்சம் திக்காகணும் திக்கானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பால் நல்லா திக்காயிருச்சு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுக்கிறேன் இப்போது நம்ம செஞ்ச ரபடி வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது நான் வீடியோக்காக ஒரு பிளேட்டில் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் எடுக்கும் போது ஒரு சின்ன பவுலில் இந்த ரபடியும் குலாப்ஜாமுன் வச்சு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குலாப் ஜாமுன் நல்லா ஊறிடுச்சுங்க நான் வீடியோக்காக இந்த மாதிரி ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டினா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி சேமிச்சு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ப்ளீஸ் எனக்காக இந்த சின்ன உதவியை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம்